எங்கள் ஊர் வேதாரண்யம் சுதந்திர போராட்டத்தில் எங்கள் ஊர் பற்றி சிந்தித்த சிந்தித்தபோதுதான் புரிந்தது சுதந்திர போராட்டத்தில் மட்டுமல்ல வேதம் புராணம் இதிகாசம் வரலாறு என்று எல்லா கால நிகழ்வுகளிலும் வேதாரண்யம் எனும் திருமறைக்காடு எங்கள் ஊர் இடம்பெற்றுள்ளது வேதங்கள் மனித உருவெடுத்து நாலு வேதவதி என்ற கிராமத்தில் தங்கி புஷ்பவனம் என்ற கிராமத்தில் மலர்களைப் பறித்து மறைக்காட்டில் ஈஸ்வரனை வழிபட்டதால் எங்கள் ஊருக்கு வேதாரண்யம் என்னும் பெயர் ஏற்பட்டது இது வேத கால நிகழ்வு கைலாயத்தில் ஈஸ்வரன் திருமணத்திற்காக சகல உயிர்களும் அங்கே சென்று குழுமியதால் வடக்கே தாழ்ந்தும் தெற்கே உயர்ந்தும் சமநிலை கெட்டது அதனை சமநிலைப்படுத்த ஈஸ்வரவை ஏற்று தென்னகம் வந்த அகத்தியருக்கு ஈஸ்வரன் கோலம் காட்டியோருடைய தலம்தான் எங்கள் வேதாரண்யம் அதனால்தான் வேதாரண்யீஸ்வரர் ஆலய கருவறையில் இன்றும் ஈசன் உமையோடு திருமணக் கோலத்தில் காட்சி அளிக்கிறார் இது புராண கால நிகழ்வு சூர்பனகியின் சொல்லைக் கேட்டு சீதையை இலங்கைக்கு தூக்கிச் சென்ற ராவணனிடம் இருந்து மீட்க அவனை வதம் செய்ததால் ராமரை பின்தொடர்ந்தது பிரம்மகதி எனும் தோஷம் தனது காலால் எட்டி உதைத்து ராமரை பிரமகத்தி தோஷத்திலிருந்து விடுவித்தவர் வீரகத்தி விநாயகர் அந்த வீரகத்தி விநாயகர் வீற்றிருப்பது வேதாரண்யம் தான் இது இதிகாச கால நிகழ்வு இப்படியாக வேத புராண இதிகாச கால நிகழ்வுகளில் இடம்பெற்ற வேதாரண்யம் எங்கள் ஊர் சுதந்திர போராட்ட வரலாறிலும் தடம் தவறவில்லை சுதந்திரத்திற்காக போராடிய எத்தனையோ தியாகிகள் வேதாரண்யத்தில் உண்டு அவர்களில் முக்கியமானவர் வேதரத்தினம் பிள்ளை வடக்கே ஒரு சர்தார் வல்லபாய் படையல் என்றால் தெற்கேயும் ஒரு சர்தார் உண்டு அவர்தான் சர்தார் வேதரத்தினம் பிள்ளை இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் வேதாரண்யத்திற்கு தனிச்சிறப்பு இருக்கிறது சுதந்திர போராட்ட நிகழ்வுகளில் உப்பு சத்தியாகிரகம் முக்கிய பங்கு வகித்தது ஆங்கிலேயர் உப்புக்கு விதித்த வரியை எதிர்த்து கிளர்ந்திருந்த காந்தி நடத்திய பெரும் போராட்டம்தான் உப்பு சத்தியாகிரகம் எனும் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மார்ச் முப்பதில் காந்தியால் அறிவிக்கப்பட்டு மார்ச் பனிரெண்டில் நடந்தது உப்பு சத்தியாகிரகம் காந்தியில் ஆங்கிலேயரின் எதிர்ப்பை மீறி உப்பெடுக்க பயணத்தை தொடங்கினார் காந்தி சமர்பதி ஆசிரமத்திலிருந்து இருநூற்றி நாற்பது மைல் தூரத்தில் இருந்த தண்டிக்கு இருபத்தி மூன்று நாட்கள் பயணமாக நாலு மாவட்டங்கள் நாற்பத்தெட்டு ஊர்கள் கடந்து சென்றார் காந்தி எழுபத்தெட்டு சத்தியாகிரகைகளுடன் தொடங்கிய பயணம் நிறைவின் போது ஐம்பதாயிரம் பேருடன் நிறைவடைந்தது உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் எண்பதாயிரம் பேர் சிறை சென்றனர் குஜராத்தின் தண்டியைப் போலவே தமிழ்நாட்டில் வேதாரண்யத்திலும் எழுச்சிமிகு உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது திருச்சியிலிருந்து பிரச்சார பயணமாக புறப்பட்டு வேதாரண்யம் வந்து ஒப்பெடுத்து சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டனர் காந்திய தொண்டர்கள் வேதாரண்யம் சத்தியாகிரகத்திற்கு ராஜாஜி தலைமையேற்று நடத்தினார் போராட்ட தளபதிகளில் முக்கியமானவராக விளங்கியவர்தான் சர்தார் வேதரத்னம் பிள்ளை அன்றைய உப்பு சத்தியாகிரகத்தின் நினைவாக ராஜாஜி தலைமையில் உப்பு அள்ளிய அகஸ்தியன் பள்ளி உப்பு அளத்தில் இன்றும் நிற்கிறது ஒரு ஸ்தூபி வேதாரண்யம் வடக்கு வீதியில் உப்பு சத்தியாகிரக நினைவாக எழுந்து நிற்கிறது ஒரு கட்டிடம் அதன் மையத்தில் சர்தார் வேதாரத்னம் பிள்ளையின் சிலை ஒன்றும் உள்ளது சர்தார் வேதாரத்தினம் போலவே அவரது சிலையும் எளிமையாக உள்ளது சும்மா வந்ததில்லை சுதந்திரம் என்பதை வரும் தலைமுனையினர் உணர எத்தனையோ அடையாளங்கள் உண்டு அவற்றில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நினைவுஸ்தூபியும் முக்கியமானது என்பதில் சுதந்திரத்திற்கான தியாகிகள் பலரை தந்த வேதாரண்யம் என்பதிலும் பெருமை கொள்வோம் நாங்கள் வாழிய செந்தமிழ் வாழிய நற்றமிழர் வாழிய மணித்திரு நாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி